गुड इवनिंग स्टूडेंट्स क्लास सेवन मैथमेटिक्स चैप्टर थ्री अलजीब्रा सो अलजीब्राना वेरिएबल्स एंड कांस्टेंट इत रेमे नाम अलजीब्रिक टर्म एक्सप्रेशन कोरो अलजीब्रा अब वागे नम्बर लेसन चिना कॉन्सेप्ट पाटे नम्बर वरल और चिन्ह रीकैप मेरी पांग वर्बल्स एंड स्टेटमेंट्स अलजीब्रिक एक्सप्रेशन को सो 12 मोर देन एक्स अब 12 मोर देन एक्स अब अधिकमार्क एक्स विड सो एक्स प्लस 12 सो एम माइनस इन अलजीब्रिक एक्सप्रेशन पाती एम माइनस 7 अब अब माइन एम 7 वो डिक्रीस अर्थम सो अंतमी नहीं बैलेंस फाइंड पड़ेंगे इंट्रोडक्शन मारे को अलजीब्रिक नोट पांग अलजीब्रिक स्टेटमेंट्स आर नोन अस अलजीब्रिक एक्सप्रेशन सो इन अलजीब्रिक स्टेट्स सो इतना वो अलजीब्रिक एक्सप्रेशन ओके नेक्स्ट इंट्रोडक्शन पांग मुरुगन पयान अम्मा 100 रूपा को सो 1 केजी ऑफ शुगर वांगा आना शॉपकीपर 58 रूपा 58 रुपीस मीति को आना एव्लो रेट अभी कैपिपी अब कमी जयश्री और गेल 190 रुपीस उंडी सेमिच्चु वच्चिरुक्का 95 चॉकलेट्स वांगिरुक्का अप्पो ओरु चॉकलेटोड विलै एव्वलो अप्पडिन केक्कुरांगा सो इदेल्लाम कंडुपिडिक्कणुम अप्पो तेरियाद टर्म वंदु नम्म एन्न वच्चुक्कणुमना अननोन वैल्यू इंदु पारुंगा स्टैंड्स फॉर अंद क्वेश्चन्सला नम्मलुक्कु अननोन वैल्यू सॉरी अंद अननोन वैल्यूस्ल नम्म वेरियबल्स पोट्टु कंडुपिडिक्क पोरदुदान अलजीब्रिक अलजीब्रा इदुल वंदु टर्म्स अंड कोएफिशिएंट्स इंद अलजीब्राल टर्म्स कोएफिशिएंट्स पापो वी कंबाइन द वेरिएबल्स एंड कांस्टेंट्स यूजिंग द मैथमेटिकल ऑपरेशंस सो वेरिएबल अब पाती सो वेरिएबल नंबर्स कांस्टेंट्स ना ए बी सी सो अदा वो टर्म सो वेरिएबलों कांस्टेंट्सों சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஸோ இங்கே பாருங்கள் டூ பார்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆடிங் 6 ப்ளஸ் 6x அண்ட் 1 ஹியர் 6 இதுதான் ஒரு டேர்ம் ஸோ 6x அண்ட் 1 ஆர் நோன் அஸ் டேர்ம் ஸோ 6x என்ன வேரியபிள் ஸோ 1 கான்ஸ்டன்ட்ஸ் ஸோ x வேரியபிள் 1 நம்பர்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஓகே ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க இதுதான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பெரிமீட்டர் பாக்ஸ் ட்ரா பண்ணி எல்லாமே வேரியபிள் கான்ஸ்டண்ட்டும் எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ வேரியபிள்னா நம்பர் வேரியபிள்ஸ்னால் எழுத்துக்கள் நம்பர் கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ் சரியா ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுதான் இப்போ பாருங்கள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கேன் ஹாவ் 1 term 2 term 3 or மோர் தென் 2 terms அதுக்கு பேர் என்ன 1 term இருந்தால் 3 மியல் 2 term இருந்தால் பைனோமியல் 3 terms இருந்தால் ட்ரைனாமியல் ஸோ மோர் தென் 1 or more டேர்ம்ஸ் ஆர் கால்ட் அஸ் பாலினாமியல் சொல்லுவாங்க ஸோ நம்ம எக்ஸ்பிரஷன் பாருங்கள் 2x இருக்கா ஸோ அது மோனோமியல் ஓகே ஸோ இதில் பாருங்கள் எக்ஸு ஒய் இருக்கா ஸோ பைனாமியல் இங்கே பாருங்கள் 3 variable இருக்குது எக்ஸு ஒய் இசட் ஸோ ட்ரைனாமியல் ஸோ இதுதான் அதுக்கு மேலே இருக்கிறது பாலினாமியல் ஸோ இதுதான் அல்ஜிப்ரிக் இதோட எக்ஸ்பிரஷன் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பேஸ்கெட்டில் கான்ஸ்டன்ட்ஸ் தனியாக இருக்குது வேரியபிள்ஸ் தனியாக இருக்குது ஸோ இது கூட நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் நீங்கள் சேர்த்து சேர்த்து இங்கே போடலாம் இப்போ 9 கூட நான் ஏ சேர்க்குறேன் இல்லைனா 9 கூட ஒய் சேர்த்து போடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் 7x, 2y, -z ஸோ அதை எப்படிலாம் வந்து மாற்றிக்கிட்டோம் 7x கூட 2y ப்ளஸ் பண்ணுறாங்க ஸோ அது இது ஒரு டேர்ம் அடுத்த டேர்ம் பாருங்கள் 2y கூட 5z மைனஸ் பண்ணுறாங்க அது ஒரு டேர்ம் அதுக்கப்புறம் 7x கூட 5z மைனஸ் பண்ணுறாங்க அது ஒரு டேர்ம் அதுக்கப்புறம் இந்த மூணுமே ப்ளஸ் பண்ணி இதுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதை அப்படியே போடுறாங்க ஸோ இது ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ணி போடுறோம் ஸோ இந்த டேபிளும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வேரியபிள்ஸ் ஸோ அவங்களும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க வேரியபிள்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க ஸோ அதை அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் டேர்ம்னா என்னென்னு பார்த்தோம் ஸோ இதிலேருந்து நம்ம சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நாட் பாசிபிள் அதாவது எக்ஸ்பிரஷன் 3x இருக்குது அதில் 3 வந்து நம்ம நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் எக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 3
ஸோ இதில் வந்து y கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய், இதில் மைனஸ் ஃபைவ்னு இருக்குது மைனஸ் ஃபைவ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படியே நம்ம இதில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம், லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம் அன்லைக் டேர்ம்ஸ் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் பார்க்க போகிறோம். லைக் டேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள், இந்த ஃபோர் டேர்ம் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் இசட் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் ஆஸ் அ ஃபோர் டேர்ம்ஸ், பட் த்ரீ ஃபர்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஹாவ் த சேம் வேரியபிள் ஃபேக்டர் எக்ஸ். ஸோ இதுக்கு வந்து இது ஒரே மாதிரி எக்ஸு எக்ஸு எக்ஸ் இருக்குல்ல, அதுதான் லைக் டேர்ம்ஸ். ஸோ அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் மைனஸ் சிக்ஸ்டீன் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், ஸோ அந்த மைனஸ் டுவெல் எக்ஸு ஆஸ் தி வேரியபிள் எக்ஸு, த டேர்ம்க்கு மைனஸ் சிக்ஸ்டீனுக்கு எதுவுமே இல்லை, அது கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு எழுதி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அல்ஜிப்ரிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வரையும் லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.